அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நிர்மல் ஈரோடு ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா, காணாமல் போன நகைகள் எப்போது கிடைக்கும் என பிரசனத்தில் எப்படி பலன் அறிவது? தயவு செய்து விளக்கமளிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது நம்ம பிரசன்னத்தில் பார்க்கும்போது முதல்ல காணாமல் போன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நகைகள்னு சொல்லிட்டீங்க. நகைகள் என்பது ரெண்டாவது பாவம். உடைமைகள் அப்படின்ற போது அது வந்து நாலாவது பாவம் ஆகிடும். இப்போ நகைகள் தான் பொதுவாக ஈஸியாக திருட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அது நாலாவது பாவங்கிறது, ரெண்டாவது பாவங்கிறது ஆபரணங்கள், பணம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. நாலாவது பாவம் வீட்டில் உள்ள பொருட்கள், அதாவது என்னென்னா பாத்திரங்கள், டேபிள், சேர், இந்த மாதிரி விஷயம்னா நாலாவது பாவம்னு சொல்லுவோம். இதில் லக்ன சப்லாட் முதல்ல நம்ம லக்ன சப்லாட் பிரசன்னத்தில் லக்ன சப்லாட் வந்து கேள்வியின் தன்மையை காண்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கேள்வியின் தன்மை அப்படின்னா நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இது மூணுத்தையும் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த வகையில் இங்கே காணாமல் பொருள் கிடைக்குது அப்படின்னா லக்னபாவங்கிறது அந்த ஜாதகத்தில் வந்து கேள்வி உண்மையாக பொய்யா அப்படின்னு அறியத்துக்கு லக்னபாவம் ஏதோ ஒரு வகையில் ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமாக 2, 4, 6, 10 இந்த வீடுகளுக்கு சாதகமாக இருந்தால் நமக்கு அந்த பொருள் வந்து எளிதில் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். இதில் குறிப்பாக 2, 6, 10 4 அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா அது ஏழாவது வீடு. அதாவது இங்கே திருடன் என்பது ஏழாவது பாவம் சார். அதாவது இங்கே லக்னம் என்பது ஜாதகர் அப்படின்னு பார்க்கும்போது நாலாவது வீடு என்பது ஏழாவது வீடு என்பது திருடனை குறிக்கும். ஏன் ஏழாவது வீடு திருடனை குறிக்கணும்? அப்போ சில பேர் கேள்வி கேட்கலாம், சார் மனைவியும் ஏழாவது பாவம் சொல்கிறீங்க, பாட்னரும் ஏழாவது பாவம் சொல்கிறீங்க, இங்கே திருடன் அப்படிங்கிறதும் ஏழாவது பாவம்னா என்ன சார் லாஜிக் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது ஏழாவது பாவம் என்பது ஒரு சம்பவத்தை யாரோட நம்ம தொடர்பு படுத்தி பேசுகிறோமோ. உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் என்பது லக்னம் வந்து வாங்குறவராக இருந்தால் விற்கிறவர் வந்து ஏழாவது பாவம், விற்கிறவர் லக்னமாக இருந்தால் ஏழாவது பாவம் வாங்குறவர். அப்போ நம்மோடு தொடர்புடைய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பொருள் காணாமல் போகும்போது நம்மோடு தொடர்புடைய நபர் யாருன்னா திருடன் தான். அதனால் திருடன் என்பது ஏழாவது பாவம் ஆகிடுது. அப்போது இந்த 2, 6, 10 லக்ன பாவம் தொடர்பு கொண்டால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அது 8, 12 பாவம் ஆகும், லக்னத்துக்கு அது சாதக பாவமாகவும் ஆகிடும். குறிப்பாக 2, 6 இந்த 2, 6 தொடர்பு கொண்டால் நமக்கு நாம் எந்த அளவுக்கு தொலைச்சோமோ அந்த பொருள் அப்படியே முழுசையாக கிடச்சிடும். இப்படி இல்லாமல் 4, 10 அப்படின்னு தொடர்பு கொண்டா, அதாவது நாலாவது பாவம் தொடர்பு கொள்ளும் போது நமக்கு வந்து ஒரு 30% அதில் கிடைக்கலாம். ஏன்னா 7 அது 10th பாவமாக போயிருந்தாலையும், இதே 10th பாவம் வரும்போது ஒரு 70% கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதே 3, 7, 11 பார்க்கும்போது பிட்டு பிட்டாக தான் கிடைக்கும். நம்ம அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கிடைக்க வேண்டிய அமைப்பில் கொஞ்சம் குறைபாடுகள் வருதுன்னு அர்த்தம். இதே 5, 9, 8, 12 அப்படின்னா அது கிடைக்காதுன்னு, முழுக்க முழுக்க அது கிடைக்காதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ முதல்ல கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துட்டு பிறகு தான் அப்போது எப்பொழுது கிடைக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ லக்னத்துக்கு சொல்லக்கூடிய இதே விஷயங்கள் ஏழாவது வீட்டுக்கு நம்ம பார்க்குறோம். ஏழாவது வீட்டையும் நம்ம இதே மாதிரி பார்க்குறோம். பொதுவாக இந்த பிரசன்னம் வந்து காணாமல் போன பொருள் அப்படின்னு ஒரு பிரசன்னம் கேட்கும்போது லக்னபாவம் எந்த விதத்திலாவது ஏழாவது வீட்டையோ அல்லது ரெண்டாவது வீட்டையோ அல்லது எட்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. ஏன் அப்படின்னா லக்னபாவம் ஏழாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது நம்ம பொருளோட ஒருத்தர் சம்மந்தப்படுறார். அப்போ அது கேள்வியின் தன்மை வந்து உண்மையினாவது. 2 காமிக்கும்போது நம்முடைய பொருள், 8 பார்க்கும்போது தொலைஞ்சது அப்படிங்கிற மாதிரி. அப்போ லக்னபாவம் 2, 7, 8 இந்த வீடுகளை எந்த விதத்திலையாவது தொடர்பு கொண்டா, எந்த விதத்திலேயாவது அப்படின்னா லக்ன சப்லாடும் ஏழாவது வீட்டு சப்லாடும் ஒரே பிளானெட்டு, லக்ன சப்லாடும் ரெண்டாவது வீட்டு சப்லாடும் ஒரே பிளானெட்டு, லக்ன சப்லாடும் எட்டாவது வீட்டு சப்லாடும் ஒரே பிளானெட்டு, அல்லது லக்ன உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் எட்டாவது வீட்டுக்கு சப்லாடு, ரெண்டாவது வீட்டு சப்லாடு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் 2, 7, 8 பாவத்தை தொடர்பு கொண்டு அது மட்டும் இல்லாமல் 6, 10 இந்த மாதிரி வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் 5, 9, 8, 12 இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது அது சாதகம், அது கிடைக்காதுன்னு எடுத்துக்கலாம். இதில் விரைந்து செல்லக்கூடிய கிரகமாக இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வந்துடும். அதாவது விரைந்து செல்ல சந்திரன் வந்து லக்ன சப்லாடாக இருந்து அது வந்து உங்களுக்கு 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது நம்ம கிடைக்காது கிடைக்கலங்கிறத ஒரு என்ன சொல்கிறதுனா அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போது ஏழாவது வீட்டை போய் பார்த்துக்கணும். ஆனால் லக்ன சப்லாடு சந்திரனாக இருக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த சம்பவங்கள் விரைவில் நடைபெறும். அதாவது நம்ம இந்த காணாமல் போன பொருள் அப்படின் போது லக்னத்தையும் ஏழாவது பாவத்தையும் சேர்ந்து பார்க்கணும். லக்னம் பலமாக இருக்கா, ஏழாவது பாவம் பலமாக இருக்கா அப்படிங்கிற வகையில் அதை வச்சு நம்ம வந்து மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தசாபுத்திகள், இதில் சந்திரனாக இருக்கும்போது டெய்லி ஓடக்கூடிய நட்சத்திரத்தையே தசாநாதனாக நம்ம கருதிக்கலாம்.
உதாரணத்துக்கு இப்போ லக்ன சப்ளோட சந்திரன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரம் ஓடுது அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் போகுது, அப்போ நாளைக்கு வரக்கூடிய தசை சனி தசை, அப்போ சனியோட தொடர்பு எப்படி இருக்கு, அடுத்து வந்து உங்களுக்கு கேட்டி நட்சத்திரம் புதனுடைய தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் சார். அதாவது லக்ன சப்ளோட சந்திரனாக இருக்கும்போது தசா புத்திகள்னு பிரசன்னத்தில் வரும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தசை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதை